Welcome friends, welcome to Samu TNPSC. இன்னைக்கு நாம டெய்லி 25 க்வெஸ்சன்ஸ்ல 10th ஹிஸ்டரி தான் வந்து பார்க்க போறோம். 3rd டே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஆல்ரெடி ரெண்டு நாள் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன்ல தான் க்வெஸ்சன் எடுத்திருக்கோம். இது வந்து மூணாவது நாளா இதே லெசன்ல வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர், அதாவது முஸ்லீம் லீக்கோடைய சென்னையில அந்த கிளையை நிறுவியவர் யார் அப்படின்னா யாகூப் ஆசன். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், யாகூப் ஆசன். அடுத்து தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்போ வந்து முடிவு செஞ்சாங்க அப்படின்னா 1921 நவம்பர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1921 நவம்பர். சரியானதை தேர்ந்தெடு. தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் நடைபெற்றது. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசரின் வருகையை வந்து புறக்கணிக்கப்பட்டது. 1922 சௌரிசாரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. இதுல வந்து ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரிதான் வந்து ஆன்சர். தஞ்சாவூர்ல வரிகொடா இயக்கம் வந்து நடத்திருந்திருக்காங்க. அது இல்லாம வேல்ஸ் இளவரசர் வந்து எப்ப வந்து புறக்கணிக்கப்பட்டதுன்னா 1922 ஜனவரி 13. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் எந்த காரணத்தினால நிறுத்தப்பட்டுன்னா சௌரிசவரா அப்படின்ற இடத்துல வந்து 22 காவலர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க, அதனால நிறுத்திருந்திருப்பாங்க. அடுத்து வைக்கத்தில் கோவிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட ஆண்டு எப்போ நீக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1925 ஜூன் மாதம் வந்து நீக்கப்பட்டாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேற காரணம் என்னென்ன காரணம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை, அடுத்தது வகுப்புவார பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸ்க்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. இது ரெண்டுமே தான் வந்து பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறதுக்கான. அப்போ ஆப்ஷன் தி சி தான் இரண்டும் சரி. சேரன்மாதேவியில் ஒரு குருகுலத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வி வி சுப்பிரமணியனார். இவர் தான் வந்து சேரன்மாதேவியில் ஒரு குருகுலத்தை நிறுவிந்திருப்பார். யார்னா வி வி சுப்பிரமணியார். ஆப்ஷன் சி. அடுத்தது ஏழாவது க்வெஸ்சன், 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பெரியார் தான் வந்து முன் வச்சிருந்திருப்பார். அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வந்து கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பு எனும் கருத்தை வந்து முன் வச்சிருந்திருப்பாரு. இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு காரணமாயிற்று. தமிழ்நாட்டில் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றினர். இது வந்து எல்லாமே வந்து அனைத்தும் சரிதான். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது எப்படி இந்த சுயராஜ்ய கட்சி உருவாச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி, அப்புறம் அடுத்து ராஜாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து சட்டமன்றத்தை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த கருத்துக்கு எதிர்ப்பாக தான் இந்த சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்கமாயிருக்கும். தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்யமூர்த்தி இவங்களாம் வந்து சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்று நடந்திருந்திருப்பாங்க. அடுத்துதான் ஒன்பதாவது க்வெஸ்சன், 1926 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றது, ஆனால் ஆட்சி அமைக்கவில்லை. ஆட்சி அமைத்த சுயேட்சை வேட்பாளர் யார் அப்படின்னா பி சுப்பராயன். இவர் தான் வந்து ஆட்சி அமைச்சிருந்திருப்பாரு. ஆப்ஷன் சி. நீள் சிலை அகற்றம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்போ வந்து நீள் சிலை அகற்றம் போராட்டம் நடத்தப்பட்டாங்க அப்படின்னா 1927. இது வந்து யாரோட தலைமையில் நடத்திருந்திருப்பாங்கன்னா சோமயாஜுலு அப்படின்றவருடைய தலைமையில தான் வந்து இந்த நீள் சிலை அகற்றம் வந்து நடத்திருந்திருப்பாங்க. அடுத்ததான் 1937 யார் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது நீள் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது, யாரோட இதில் அப்படின்னா ராஜாஜியோடைய ஆட்சியில தான் வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த நீள் சிலை வந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. அடுத்துதான் சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அமைச்சிருந்திருப்பாங்கன்னா 1927 சைமன் குழு வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்த 13வது க்வெஸ்சன், சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு வந்து நடைபெற்றிருக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி சத்யமூர்த்தி தலைமையில தான் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்ததா 14வது க்வெஸ்சன், சைமன் குழு சென்னை வந்த ஆண்டு என்னைக்கு சைமன் குழு வந்து சென்னை வந்திருக்கு அப்படின்னா 1929 பிப்ரவரி 18 தான் வந்திருக்கு. ஆப்ஷன் சி 1929 பிப்ரவரி 18. 1927 சென்னை தேசிய காங்கிரஸின் டேஸ் மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது, எந்த மாநாடு அப்படின்னா சென்னை மாநாட்டில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. 1927 சுதந்திரமே தனது இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை மாநாட்டில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது 16வது க்வெஸ்சன். 1929இல் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஸ் மாநாடு பூர்ண சுயராஜ்யம் என்பதை இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா லாகூர். இப்போ வந்து சுதந்திரமே தனது இலக்குன்னு சொன்ன மாநாடு வந்து சென்னை, இதே வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொன்ன மாநாடு வந்து லாகூர். இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 17வது க்வெஸ்சன். 1930 ஜனவரி 26இல் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியினை ஏற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் பி தான். அடுத்து உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் துவங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1930 மார்ச் 12ஆம் தேதி தான் வந்து துவங்கியிருக்காங்க எப்போ உப்பு சத்தியாகிரகம். அடுத்து 19வது க்வெஸ்சன். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் 1930 ஏப்ரல் 13இல் திருச்சியிலிருந்து தொடங்கி 28ஏப்ரல் தஞ்சாவூரில் வேதாரண்யம் வரை நடைபெற்றது. இதில் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்? இதில் எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னா 100 பேர் வந்து கலந்துருந்துருப்பாங்க. எங்கிருந்து எங்க அப்படின்னா வேதாரண்யத்துக்கு திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு போயிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பேர்னா 100 பேர். அடுத்து 20வது க்வெஸ்சன். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் உப்பு சட்டத்தை மீறி எத்தனை தொடர்கள் உப்பு அள்ளினர் அப்படின்னா 12 பேர் அள்ளியிருக்காங்க. அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் வந்து இயற்றிருந்திருப்பாரு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து இயற்றிருந்திருப்பாங்க. அடுத்து 22வது க்வெஸ்சன். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள், இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பங்கேற்றிருந்திருப்பாங்க. யார் யார்னா ராஜாஜி, அப்புறம் ராஜன் மற்றும் சாமிநாதர், அப்புறம் ருக்குமணி லட்சுமிபதி, சந்தானம் மற்றும் சர்தார் வேதரத்னம். இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கேற்ற முக்கிய தலைவர்கள். இதில் ஆப்ஷன் இ தான் அனைத்தும் சரி. அடுத்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எங்கே அப்படின்னா வேதாரண்யத்தில். ஆப்ஷன் சி. அடுத்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்குமணி லட்சுமிபதி. ஆப்ஷன் ஏ. இவங்க தான் வந்து அபராதம் கட்டியிருக்காங்க. அடுத்து 25வது. சேரன்மாதேவி குருகுலத்தில் உள்ள வேறுபாடுகளை பெரியார் யாருடன் இணைந்து கடுமையாக விமர்சித்தார்? பி வரதராஜலு. ஆப்ஷன் டி. இவர் கூட தான் வந்து அவர் கடுமையாக விமர்சித்திருப்பாரு. ஸோ இன்னைக்கான 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது டே 4 வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். டே 4 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மொத்தம் 100 க்வெஸ்சன்ஸு, இன்னைக்கோட 75 க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் வந்து மிச்சம் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் லெசன் வந்து போகலாம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த ஹிஸ்ட்ரி டெய்லிக்கு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான அதாவது இந்த லெசனுக்கான வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து அதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாமு டிஎன்பிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.